வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இந்த கிளாஸ்ல டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூலை 13 நாள் நடக்க போகுது. அதுக்கு லாஸ்ட் மினிட்ல என்னென்ன புத்தகத்தை ரிவிஷன் பண்ணணும், ஸ்கூல் புக் வைஸும் சரி அல்லது சிலபஸ் வைஸாகவும் எதை படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது குரூப் ஒன்னை பொறுத்தவரையில 175 கேள்விகள் ஜிஎஸ், 25 கேள்விகள் மேக்ஸ். இது 25 அப்படிங்கிறது 26, 27, 30 கேள்விகள் மேக்ஸ்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்ல 27 கேள்விகள் மேக்ஸ்ல கேட்டிருந்தான். குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே ஜிஎஸ் தான், இங்க லாங்குவேஜுக்கு வேலை இல்லை. அதனால 175 அப்படிங்கறத கொஞ்சம் குறைச்சி 25 அப்படிங்கறத அதிகப்படுத்தி மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது, ரிவிஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த சப்ஜெக்ட்லயும் நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியாது. ஈவன் பாலிட்டி, ஹிஸ்டரி, ஐஎன்எம்ல கூட 1-2 கேள்வி வெளியிலிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரூப் ஒன்னை பொறுத்த வரையில அதிகமான கேள்விகள் அக்யூரேசியோட ஃபுல் மார்க் நம்மளால வாங்க முடியும்னா அந்த சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஸோ முதல்ல நீங்க மேக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. 6th to 10th வரைக்கும் ஸ்கூல் புக் படிச்சாலே போதும், கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு அந்தந்த மாடல் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணியிருந்தாலே போதுமானது மேக்ஸுக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 15 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருக்கணும், கண்டிப்பா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் போடுவாங்க. எல்லாத்தையுமே பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச சேனல் பிடிக்காத சேனல்லாம் கிடையாது, எல்லா சேனல்லையும் போடுற கரண்ட் அஃபேர்ஸை நீங்க பார்த்துதான் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து எப்படி வேணா கேள்வி கேட்கலாம், எந்த சேனல்ல நம்ம பார்த்துட்டு போனா கூட நம்மளுக்கு ஈஸியா அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எல்லாம் போடுவாங்க பாருங்க, கண்டிப்பா பாருங்க, அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கை கொடுக்கும். இப்போ நம்ம ஜிஎஸ் பார்த்துக்கு வரோம். ஜிஎஸ்க்கு நம்ம 175 கேள்விகள்ல யூனிட் வைஸ் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 8ல தான் அதிக கேள்வி கேட்பான். நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி என்னென்னலாம் படிக்கலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது, நான் யூனிட் வைஸ் அடுத்தது சொல்றேன், ஸ்கூல் புக்ல 11th 12th ஹிஸ்டரி 2 வால்யூம், பாலிட்டி 2 வால்யூம், எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஒரு புக். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்றதுல ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது 11th 12th தான் ரிவிஷன் பண்ணணும் ஸ்கூல் புக்கு. அடுத்தது 9th 10th புக், அதை நீங்க 9th 10th போகாம 10th 9th வாங்க, ரிவர்ஸ்ல வாங்க, 10th 9th படிங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இதெல்லாம் வர்றது சோசியல் சயின்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. என்ன கேட்டீங்கன்னா 9th 10th படிச்சாலே உங்களுக்கு பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, பயாலஜியில மூணுத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு 5 கேள்விக்காவது பதில் சொல்ல முடியும். இந்த மூணு புக்கையும், அதாவது சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் புக்கை 9th 10th 9th 3 வால்யூம் இருக்குது, 10th 1 வால்யூம் புக் இருக்குது, இது ரெண்டு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மினிமமா 5 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், போதும். ஏன்னா நீங்க 11th 12th ஃபுல்லா படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்கும், அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்து போயிடும். அதனால 9th 10th இம்பார்ட்டன்ஸ் சயின்ஸ் கொடுங்க, மற்றதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம், நான் சொல்றது லாஸ்ட் மினிட் ரிவிஷன். நான் 11th 12th ரிவிஷன் பண்ணுவேன் சார் அப்படின்னா பண்ணுங்க, தாராளமா சந்தோஷம். படிச்சிருந்தீங்கன்னா, புதுசா படிக்கிறீங்கன்னா வேணாம், 9th 10th மட்டும் பண்ணிட்டு போங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இதுதான், ஸ்கூல் புக் வச்சிருந்தீங்கன்னா. இல்ல சார், இப்ப நான் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியா படிக்க போறது கிடையாது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸா பாக்கணும். சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 8. இந்த யூனிட் 8 பொறுத்த வரையில நீங்க திருக்குறளே போன வாட்டி 6 கேள்வி கேட்டிருந்தோம் திருக்குறள்ல இருந்து குரூப் ஒன்ல மினிமமா நான் சொல்றது. அப்ப அந்த 6 கேள்விக்கு நீங்க 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்ல திருக்குறளை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்பான், ஒரு கேள்வி இல்ல இருந்து வரும், அதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், திருக்குறள் ஈஸியா தான் இருக்கும். சோ மத்தது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டரி புக்ல படிக்கிறோம்ல, ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டுல பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்டம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பெரியாரு, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இதெல்லாம் ஹிஸ்டரியிலே கவர் ஆயிடும். அதுதான் யூனிட் 8க்கு நான் என்ன சொன்னேன், 11th 12th 10th ஸ்கூல் புக்கை படிங்கன்னு சொன்னேன். நீங்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி போனீங்கன்னா, இல்லைன்னா ஃபாரின் ஆத்தர்ஸ், அதாவது ஃபாரின் ஆத்தர்னா வெளிநாட்டு ஆதரவு நினைச்சு போறீங்க, பள்ளி பாடப்புத்தகம் இல்லாமல் பிரைவேட் ஆத்தர்ஸ், இந்தியாவிலே வேற தமிழ்நாட்டிலே முக்கியமான தலைவர்கள், முக்கியமான அரசியல் நிபுணர்கள் அல்லது ஒரு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்லாம் புத்தகம் எழுதியிருப்பாங்க, அந்த புத்தகங்களை நீங்க படிச்சாலே போதும், இந்திய அளவுலையோ அல்லது மாநில அளவுலையோ. ஸோ யூனிட் 8 அதில் கவர் ஆகிடும். மினிமமா திருக்குறளையும் சேர்த்து நான் சொல்றேன், 30 கேள்வி மினிமம் கேரண்டி யூனிட் 8. அடுத்ததாக யூனிட் நம்பர் 5. அதாவது ஹிஸ்டரி பிளஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது ரெண்டுமே சேர்த்து
ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு சேர்த்து இரண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா மினிமமா 25 கேள்விகள் கேட்பாங்க. மினிமமா 25 ஹிஸ்டரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்த்து நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜியாகிரபி பிளஸ் எக்கனாமி, ஜியாகிரபி பிளஸ் எக்கனாமிக்ஸ் மினிமமா நான் சொல்றேன். இதுல ஒரு 12, இதுல ஒரு 12, தோராயமா 25 கேள்விகள் பாருங்க. மேக்ஸ்ல 25 சொல்லிட்டேன், ஏற்கனவே நான் மேக்ஸ் சொல்லியாச்சு. மேக்ஸ்ல 25, தோ ஒரு 25, தோ ஒரு 25, 75, இது ஒரு 25, 100, அது ஒரு 5 இருக்குது, இதுல ஒரு 29 இருக்குது. 134 கேள்விகள் இந்த சப்ஜெக்ட் மேக்ஸ்ல இருந்தே வரும். இதை நீங்க ப்ராப்பரா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்ட்ட பிஎஸ்சி மூலம் தான் நீங்க பிரிலிம்ஸ் பாஸ். 134 எடுத்து குரூப் ஒன்ல பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பாஸ். பாஸ் பண்ணலன்னா ஏன் சார் நான் பாஸ் பண்ணணும்னு கேளுங்க. 134 பிளஸ் பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா ரைட். இதை தாண்டி என்கிட்ட பிஎஸ்டிஎம்லாம் இல்லை சார், நான் ஜென்ரல் கேட்டகரி, நான் என்ன பண்றது? கூடுதலாக ஒரு 16 கேள்விகள் போடணும். 150 எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரிலிம்ஸ் பாஸ். 200 கேள்விகள்ல நான் மார்க் சொல்லப்பா கேள்வி சொல்றேன். 150 கேள்விக்கு பதிலளிச்சிங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, எந்த ரிசர்வேஷன் கிடையாது, நான் ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னா ஈஸியாக அடிக்க முடியும் ரைட்டா? ஃபைன். நெக்ஸ்ட் நாம் என்ன சார் படிக்கணும்? யூனிட் நம்பர் 9. இந்த யூனிட் நம்பர் 9 நான் ஏன் எங்கே சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாகவே கேட்டுடுறான். இப்போ தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள், ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் கேட்டுருவான். ஒரு சில நேரத்தில் காமராஜர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாகவே கேட்டுடுறான் யூனிட் 9 பொறுத்த வரையில். இப்போ ஹெச்டிஐக்கு எடுத்தா கூட கரண்ட்ல எந்த கண்ட்ரி இருக்குது, ஃபர்ஸ்ட்ல இந்தியா கரண்ட்ல என்ன பொசிஷன்ல இருக்குது, அல்லது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல என்ன, பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல என்ன, இந்த மாதிரி என்னென்ன இண்டெக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிடலாம். அதை நீங்க யூனிட் 9 சொல்லலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். நீங்க யூனிட் 9 சொன்னீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவான், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்கன்னா யூனிட் 9 சொல்லுவான். அப்போ யூனிட் 9 அப்படிங்கிறது பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்தே வந்துருது. ஒரு சிலது ஸ்டாட்டிக்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிஇ கவர்னன்ஸ் சம்பந்தமா, அல்லது வந்து ஒரு இடஒதுக்கீடு சம்பந்தமா, ரிசர்வேஷன் பாலிசி சம்பந்தமா, நீதி கட்சியினுடைய காலத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வரைக்கும் அவங்களோட திட்டங்கள் கேட்கறாங்க. அப்ப நீதி கட்சி காலத்துல கொண்டு வந்த மதிய உணவு சத்துணவு திட்டம், மதிய உணவு, அப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக்கா பார்க்க முடியும். அப்ப யூனிட் 9ல இருந்து செப்பரேட்டா எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதாவது யூனிட் 9 பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டும் சேர்த்து. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும் மேக்ஸிமம் அதில் கவர் ஆயிடும். ஸோ நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய இந்த சப்ஜெக்ட் தான். யூனிட் 8 பாலிட்டி, ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. யூனிட் 9 படிச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிடுது, 20 கேள்வி பக்கமா மினிமமா வந்துடும். அதாவது யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து மேக்ஸ் ஒரு 25 பாஸ் நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நீங்க மெயின்ஸுக்கு படிக்கலாம் டன். ஸோ இதுதான் நீங்க லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். நான் சப்ஜெக்டாகவும் ஸ்கூல் புக்ல சொல்லிட்டேன், யூனிட்டா படிக்கிறதுனாலும் இந்தந்த யூனிட்ஸை படிச்சுக்கோங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் க்வெஸ்சன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். எனக்கு பர்சனலா ஹெல்த் இஷ்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், என்னால் வந்து ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு 10 பக்கமா பெட் ரெஸ்ட் கம்ப்ளீட்டா படுத்துட்டே இருங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இப்போ கொஞ்சம் ரெடி ஆகி வந்தேன். இது ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு வரும். டிஸ்க் பெயின் இருக்குது, டிஸ்க்ல வந்து இந்த இஷ்யூ இருக்குது, ரொம்ப நேரம் நிக்கக்கூடாது, உட்காரவும் கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு 2 நான் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்க போறேன். அதனால நான் முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஃபைன். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வைங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அதே போல நான் வந்து இந்த குரூப் 2 வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச் சொல்லியிருந்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை எடுக்க முடியாமல் போயிருது. நான் July 1 அன்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன், அந்த பேட்ச் நான் விட்ரா பண்ணுறேன். ஏன்னா என்னால் கிளாஸ் கொடுக்க முடிஞ்சாதான் அந்த கோர்ஸ் எடுக்க முடியும். நான் பாட்டு சும்மா பேச்சு வழக்கில் நான் பாட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தேன்னா, நீங்கள் படிக்கிறவங்கள வந்து நம்ம என்றைக்குமே ஏமாத்துனது கிடையாது, ஏமாற்ற நினச்சதும் கிடையாது. அவங்கள நம்ம ஏமாத்துறதை தாண்டி ஒரு ஃபேக்காக ப்ராமிஸ் கொடுத்து அவங்களை நம்ப வச்சு அந்த நம்பிக்கை துரோகருக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் பண்ணுறாங்க, நமக்கு அது சுத்தமாக பிடிக்காது, செட்டாகாது. அதனால நான் முன்கூட்டி அதை நான் டெலகிராம் குரூப்லேயும் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுடைய ரெக்கார்டட் வீடியோ வாயிலாகவும் சொல்லிடுறேன். அந்த ஜிஎஸ் கோர்ஸை வந்து நான் விட்ரா பண்ணுறேன். அது இன்னும் ஒரு 1 அப்புறம் நான் வேணா அது எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லாத்துக்கும் கம்பைண்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு நம்ம ரெக்கார்டட் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா, குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல தான் கிளாஸ் எடுத்தோமே. இப்போ நீங்கள் குரூப் 1 போய் இப்போ வீடியோ போடுறீங்களா சார் கிடையாது, குரூப் 1 கிடையாது.
அடுத்தது குரூப் டூ குரூப் டூ ஏ படிக்கிறாங்கல்ல அவங்களுக்காக சொல்றேன். ஸோ நம்மள்கிட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஃபிசிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்த அஞ்சு சப்ஜெக்டுக்கும் கிளாஸ் இருக்கு. 1 இயர் வேலிடிட்டி, ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு. பைலிங்குலா இருக்கும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். PDF உங்களுக்கு இந்த மொபைல் ஆப்புக்குள்ளாரியே இருக்கும், மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் குரு காளி இந்த டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எந்த டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம், 8870302702. எப்படி ஜாயின் பண்ணணும்னாலும் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா June 30 வரைக்கும் இன்னொரு 5 டேஸ் இந்த ஆஃபர் இருக்குது. ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறவங்களாம் 499 வச்சிருந்தேன். அது நான் June 9 சொல்லி, June 15 சொல்லி, June 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. July 1 இருந்து 599, அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும், நேஷனல் மூமெண்ட்டுக்கோ, ஃபிசிக்ஸுக்கோ, அல்லது எக்கானமி, ஜியாகிரபி அண்டு பாலிட்டி, ஒவ்வொரு கோர்ஸுக்குமே 499 June 30க்குள்ளார, July 1 இருந்து 599 இது இன்க்ரீஸ் ஆகிடும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் ஒன்றுனா ஜாயின் பண்ணீங்கன்னா 2500 வரும். இல்லை சார், எனக்கு 5 கோர்ஸும் வேணும் அப்படின்னா, ஆல் 5 கோர்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ நான் சொன்ன கான்ஸ்டியூஷன் ஆகட்டும், ஜியாகிரபி, பாலிட்டி, சாரி எக்கானமி, இந்திய நேஷனல் மூமெண்ட், ஃபிசிக்ஸ், இந்த 5 கோர்ஸ் வேணும் அப்படின்னா சேம் வேலிடிட்டி, சேம் ப்ராசஸ் தான், 2000 பே பண்ணா போதும். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, ஜிபே நம்பர் சொல்லுவாங்க, அதுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 5 கோர்ஸ் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஃபைன். ஸோ இந்த கோர்சஸ் ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கு. Group 2 Group 2A 100% யூஸ் ஆகும். Group 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே வழக்கம் போல நான் ஆன்சர் கே போடுவேன் வித் ப்ரூஃபோட, நம்ம மெட்டீரியல் இருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் போட தான் போறேன். July 13 எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நம்ம Group 1 வந்து வந்திருக்குன்னு தெரியும். ஃபைன். ஸோ இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எந்த டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அதே போல பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு, சார் மேக்ஸுக்கு என்ன கோர்ஸ் சார் Group 2க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூபதி மேக்ஸ், நம்ம பிரதர் பூபதி தான், அவர் தான் பூபதி மேக்ஸும் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து ஒரு கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆன்லைன் கோர்ஸ், 1500 நினைக்கிறேன் அதுக்கான ஃபீஸ். என்டையராக Group 2 Group 2A உங்களுக்கு மேக்ஸுக்கு 100% அந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பூபதி மேக்ஸ். TNPSC Group 1 எக்ஸாம் தயாராகிறவங்க இன்னும் வெறித்தனமாக, இன்னும் முனைப்போட தேர்வுக்கு தயாராகுங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் இருக்கட்டும், தயவு செஞ்சு படிச்சது எல்லாத்தையுமே ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, ரிவிஷன் பண்ணாம போகாதீங்க. ரைட், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.